ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு அரிசி மாவு வச்சு ஒரு ஸ்நாக் செய்ய போகிறேன். அது எப்படி செய்வோம் பார்ப்போமா? அதுக்கு தேவையான பொருட்கள், அரிசி மாவு வந்து ஒரு கப்புனா தண்ணி வந்து 1½ கப் எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கணும். கொதித்தோடனே உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு இந்த அரிசி மாவு போட்டு நல்லா உப்புமா பதம் மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கணும். அதை வந்து மூடி வச்சுக்கணும். மூடி வச்சு அப்பப்போ கலந்து விட்டுக்கணும். 20 நிமிஷம் கழித்து நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் சூடு ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு வச்சு மறுபடியும் குக்கரில் வச்சு வந்து வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகாய். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி தேங்காய். இப்போ நம்ம எப்படி செய்வோம் பார்ப்போமா? ஒரு வானிலையில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு தாளிச்சுக்கணும். கடுகு தாளிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கணும். அடுத்து வந்து பச்சை மிளகாய் போட்டு நல்லா கலந்துக்கணும். அடுத்து வேக வைத்த அரிசி மாவு உருண்டைகள் இதுவும் போட்டுக்கணும். முன்னாடியே உப்பு போட்டு தான் நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் மேலே வந்து கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து வந்து தேங்காய் போட்டுக்கணும். தேங்காய் போட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ பாருங்கள், தேங்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்ம தேவைப்பட்டால் வந்து லெமன் ஜூஸ் கூட லைட்டாக இதில் போட்டுக்கலாம். இதை நம்ம வேறு பவுலில் இப்போ மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் வந்து வேறு பவுலில் மாற்றிட்டேன். சுவையான அரிசி மாவு உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சேலம் குக்கிங் டைம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.